வணக்கம். இது லங்கா டுடேயின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புஜா படுகொலைக்கு ஐநாவில் இந்தியா கடும் கண்டனம், விசாரணைக்கும் ஆதரவு. நெதர்லாந்து சென்றார் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த். புஜா படுகொலை, ரஷ்யாவுக்கு இஸ்ரேல் பிரதமர் கடும் கண்டனம். இலங்கை ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி. எங்கள் நலனுக்காகவோ அமெரிக்க மக்களின் நலனுக்காகவோ ரஷ்யாவை எதிர்க்கவில்லை, வெள்ளை மாளிகை. உக்ரைன் போரில் அணுகுண்டு பயன்படுத்த வாய்ப்பா. சிங்கப்பூர் ராணுவ மந்திரியுடன் நரவானே சந்திப்பு. அவசர கால சட்டம் நீக்கம், விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது. சேசில் தயாராகி வருகிறது பதுங்கு குழிகள், எதற்காக தெரியுமா? உக்ரைன் பின்னடைவுக்கு காரணம், அம்பலப்படுத்திய கனேடிய வீரர்கள். உக்ரைன் புஜா படுகொலைக்கு ஐநாவில் இந்தியா கடும் கண்டனம், விசாரணைகளுக்கு ஆதரவு. உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து 41வது நாளாக போர் தொடுத்து வருகிறது. ஒரு மாதத்தை கடந்தும் ரஷ்ய படைகளின் தாக்குதல் நீடித்து வருகின்ற நிலையில் உக்ரைனின் முக்கிய நகரங்கள் கைப்பற்றப்படவில்லை. குறிப்பாக தலைநகர் கியோ, கார்கிவ் ஆகிய நகரங்களை கைப்பற்ற ரஷ்ய ராணுவம் கடுமையாக தாக்குதல்களை நடத்தியது. ரஷ்ய தாக்குதலுக்கு உக்ரைன் ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. இதற்கிடையே உக்ரைனின் புச்சா நகரில் உள்ள ஒரு வெகுஜன புதைக்குழியில் சுமார் 300 பேர் புதைக்கப்பட்டதாகவும், அந்த நகரம் முழுவதும் சடலங்கள் சிதறி கிடப்பதாகவும் அந்த நகர மேயர் தகவல் தெரிவித்துள்ளார். அங்கு தெருக்களில் வைத்துள்ள குப்பை கொட்டும் தொட்டிகளில் பொதுமக்களில் 20 பேரின் உடல்கள் போடப்பட்டிருப்பது படங்களுடன் வெளியானது. இது நெஞ்சை உலுக்குவதாக அமைந்துள்ளது. அவர்கள் மோசமான நிலையில் கொல்லப்பட்டு கிடந்ததாகவும், சிலருடைய கைகள் பின்புறமாக கட்டப்பட்டிருந்ததாகவும் ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புச்சா நகரில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு அவர்களுடைய உடல்கள் குப்பை தொட்டிகளில் வீசப்பட்டிருப்பதற்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் உக்ரைனின் புச்சா நகரில் நிகழ்ந்த படுகொலைக்கு ஐநாவின் இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவில் பேசிய இந்திய பிரதமர் திருமூர்த்தி, உக்ரைனின் நிலைமை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதையும் காட்டவில்லை. புச்சாவில் பொதுமக்கள் படுகொலைகள் பற்றிய சமீபத்திய அறிக்கைகள் ஆழ்ந்த கவலையளிக்கின்றன. இந்த கொலைகளை நாங்கள் சந்தேகத்துக்கிடமின்றி கண்டிக்கின்றோம் மற்றும் சுதந்திரமான விசாரணைகளுக்கு அழைப்பை ஆதரிக்கின்றோம். உக்ரைனில் உள்ள மோசமான மனிதாபிமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்தியா உக்ரைனுக்கும் அதன் அண்டை நாடுகளுக்கும் மருந்துகள் மற்றும் பிற அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் உட்பட மனிதாபிமான பொருட்களை அனுப்பி வைக்கிறது. வரும் நாட்களில் உக்ரைனுக்கு இன்னும் அதிகமான மருத்துவப் பொருட்களை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்தியா தொடர்ந்து மோசமடைந்து வருகின்ற சூழ்நிலையில் ஆழ்ந்த கவலையில் உள்ளது. வன்முறையை உடனடியாக நிறுத்தவும் விரோத போக்கை நிறுத்தவும் தன்னுடைய அழைப்பை மீண்டும் வலியுறுத்துகிறது. ராஜதந்திரம் மற்றும் உரையாடல்களின் பாதையை தொடர வேண்டியதன் அவசியத்தை மோதலின் தொடக்கத்திலிருந்தே நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்று திருமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். எங்கள் நலனுக்காகவோ அமெரிக்க மக்களின் நலனுக்காகவோ ரஷ்யாவை எதிர்க்கவில்லை, வெள்ளை மாளிகை. ரஷ்யா போரிலிருந்து மீள்வதற்கு சிறிது காலம் எடுக்கும், அதுவரை அமெரிக்கா உக்ரைனின் ஒரு பகுதியாக தொடரும் என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜென்ஷாகி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணுவ உதவியாக இருந்தாலும் சரி, மனிதாபிமான உதவியாக இருந்தாலும் சரி, பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, உக்ரைனுக்கு எங்களுடைய வரலாற்று ஆதரவை தொடர நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். இந்த போரிலிருந்து மீள்வதற்கு சிறிது காலம் எடுக்கும், அதுவரை அமெரிக்கா அதன் ஒரு பகுதியாக தொடரும். எங்கள் நலனுக்காகவோ அமெரிக்க மக்களின் நலனுக்காகவோ ரஷ்யாவை எதிர்க்கவில்லை. பொருளாதார தடைகளின் நோக்கம் ரஷ்யாவை போர் நிறுத்தத்தை தேர்வு செய்ய கட்டாயப்படுத்துவதாகும். நாங்கள் விதித்துள்ள முடக்குவாத தடைகளின் அடிப்படையில் அவர்களிடம் வரம்பற்ற ஆதாரங்கள் இல்லை. பொருளாதார தடைகள் அவர்களை சாதகமான விருப்பங்களை தேர்ந்தெடுக்க கட்டாயப்படுத்துகிறது. மேலும் அவர் போரை எதிர்த்து போராடுவதை மேலும் கடினமாக்கும் வளங்களை குறைக்கிறது. உக்ரைனுக்கு எதிரான தன்னுடைய போரை தொடர அதிபர் புட்டின் வைத்திருக்கின்ற வளங்களை குறைப்பதும் அவர்களின் நிதி அமைப்பில் மேலும் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்துவதும் தான் எங்கள் நோக்கத்தின் மிகப்பெரிய பகுதி. ரஷ்யாவுடன் போரில் ஈடுபடாமல் அமெரிக்க மக்களின் நலன் கருதி முடிவுகளை எடுப்பதே ஜனாதிபதியின் நோக்கமாகும். அவரை பொறுப்பு கூற வைப்பதற்கும் உக்ரைன் அரசாங்கத்தை ஆதரிப்பதற்கும் முடிந்த அனைத்து விடயங்களையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்று ஜென்ஷாகி தெரிவித்தார். அவசர கால சட்டம் நீக்கம், விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது.
ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால சட்டத்தை இன்று நள்ளிரவுடன் நீக்கும் வகையில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலாக்கும் வகையில் ஜனாதிபதியினால் அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதனை நீக்கும் வகையில் ஜனாதிபதியினால் இன்று இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக நாட்டில் இடம்பெற்று வருகின்ற மக்கள் புரட்சி காரணமாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவினால் இந்த அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புச்சா படுகொலை, ரஷ்யாவுக்கு இஸ்ரேல் பிரதமர் கடும் கண்டனம். உக்ரைன் மீது ரஷ்யா ராணுவம் நடத்தி வருகின்ற தாக்குதல்களில் ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். குறிப்பாக புஷா நகரில் கொத்து கொத்தாக மக்கள் இறந்து கிடந்தது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் போர்க்குற்றம் புரிந்ததாக பல்வேறு தலைவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆனால் இதனை ரஷ்யா தரப்பு மறுத்துள்ளது. புச்சா படுகொலைக்கு ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல்வேறு உலக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புச்சா படுகொலைக்கு இஸ்ரேல் பிரதமர் நஃப்தாலி பென்னட் கடும் கண்டனம் தெரிவித்தார். அவர் கூறுகையில், ரஷ்யா வீரர்கள் புச்சா நகரை விட்டு வெளியேறிய பிறகு கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் அதிர்ச்சி அளிக்கிறது. புச்சா தொடர்பான புகைப்படங்களைக் கண்டு நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். அவற்றை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். படங்கள் மிகவும் பயங்கரமானவை. உக்ரைன் குடிமக்களின் துன்பம் மிகப்பெரியது. எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்கின்றோம் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பூர் ராணுவ மந்திரியுடன் நரவானே சந்திப்பு. இந்திய ராணுவ தளபதி எம் நரவானே 3 நாள் பயணமாக சிங்கப்பூருக்கு சென்றுள்ளார். நேற்று அவர் சிங்கப்பூர் ராணுவ மந்திரி நெங்ஹானை சந்தித்து பேசினார். பிராந்திய புவி அரசியல் நிலவரம் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினார்கள். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வலிமையான நீண்டகால இருதரப்பு பாதுகாப்பு உறவை இருவரும் உறுதிப்படுத்தினார்கள். உக்ரைன் போரில் அணுகுண்டு பயன்படுத்த வாய்ப்பா? ரஷ்யா பதில். உக்ரைன் போரில் ரஷ்யா அணுகுண்டை கையில் எடுக்கக்கூடும் என ஊகங்கள் நிலவி வந்தன. ஆனால் இதற்கான வாய்ப்புகள் இல்லை என ரஷ்யா நிராகரித்துள்ளது. இதுபற்றி ஐநா ஆயுத குறைப்பு ஆணைய கூட்டத்தில் ஐநா சபைக்கான ரஷ்யாவின் முதல் துணை பிரதிநிதி டிமிட்ரி பேசும்போது கருத்து தெரிவித்தார். அப்போது அவர், ஊகங்களுக்கு மாறாக ரஷ்யாவின் அணுசக்தி திறனை பயன்படுத்துவது ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு ஏற்பட்டு அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே அவற்றுக்கு பதிலளிப்பது சாத்தியம் என குறிப்பிட்டார். மேலும் இந்த அளவுகோல் உக்ரைனில் தற்போது வெளிவருகின்ற சூழ்நிலைக்கு எந்த வகையிலும் பொருந்தாது. மேலும் அணுசக்தி போரில் வெற்றியாளர்கள் இருக்க முடியாது. அணுசக்தியை கட்டவிழ்த்து விடக்கூடாது என்ற கொள்கையை ரஷ்யா உறுதியுடன் கடைபிடிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். உக்ரைன் பின்னடைவுக்கு காரணம் அம்பலப்படுத்திய கனடிய வீரர்கள். ரஷ்ய படையெடுப்பை எதிர்கொள்ளும் வகையில் உக்ரைன் துருக்குகள் ஒருங்கிணைக்கப்படவில்லை என அனுபவம் மிக்க கனடிய வீரர்கள் அம்பலப்படுத்தியுள்ளனர். உக்ரைன் ஆதரவாக களமிறங்க சென்ற பல கனடிய வீரர்களுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியதாகவும் பலர் போரிட ஆயுதமில்லாமல் கனடா திரும்புகின்ற நிலையும் ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. சர்வதேச அளவில் பிரபலமான படைப்பிரிவு என அடையாளப்படுத்தப்படுகின்ற உக்ரைனின் பிராந்திய பாதுகாப்பு படையும் முறையாக ஒருங்கிணைக்கப்படவில்லை என்றே கனடிய வீரர்கள் தெரிவிக்கின்றனர். உக்ரைன் விவகாரத்தில் சர்வதேச வீரர்கள் துணிவுடன் களமிறங்க வேண்டும் என ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்ததன் பேரில் உலகெங்கிலும் இருந்து 20,000 வீரர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக களமிறங்க உக்ரைன் சென்றனர். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உக்ரைன் தவறிவிட்டதாக கனடாவின் முன்னாள் ராணுவ வீரர் 57 வயதான ராணுவ வீரர் தெரிவித்துள்ளார். போதிய ராணுவ உதவி இல்லாததால் உக்ரைன் போரில் பங்கேற்காமல் நாடு திரும்பியவர் இந்த வீரர். இவர் மட்டுமின்றி பல கனேடிய வீரர்களும் உக்ரைன் தரப்பிலிருந்து எந்த ஆதரவும் கிட்டாத நிலையில் ஏமாற்றமடைந்ததாகவே குறிப்பிடுகின்றனர். ஆனால் கடந்த வாரம் உக்ரைனுக்கு வருகை தந்த உக்ரைன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் போர் பயிற்சி பெற்றவர்கள் கண்டிப்பாக உக்ரைனுக்கு உதவ முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் முன்வைத்துள்ளார். போர்க்காலங்களில் தன்னார்வலர்களின் உதவி மிக முக்கியம் என குறிப்பிட்டுள்ள ஓய்வு பெற்ற கனடிய மேஜர் ஜெனரல் டென்னிஸ் தாம்சன், ராணுவ பயிற்சி மற்றும் போர்க்களத்தில் தொடர்பு கொள்ளும் திறன் கொண்ட தன்னார்வலர்கள் கிடைப்பது உண்மையில் அரிது என்று தெரிவித்தார். மட்டுமின்றி போரிட முடியவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் தம்மால் இயன்ற உதவிகளை முன்னெடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். போர் முடிவுக்கு வந்தாலும் உக்ரைன் மக்களுக்கு தமது தேவை இருக்கும் மட்டும் உக்ரைனில் வசிக்கவும் அவர் முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சேசில் தயாராகி வருகின்ற பதுங்கு குழிகள் எதற்காக தெரியுமா? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பதற்றம் காரணமாக சுவிட்சர்லாந்து பதுங்கு குழிகளை தயார் செய்து வருவதாக கூறப்படுகிறது.
அணுகுண்டு வீசப்படும் என்ற அச்சத்தில் இந்த பதுங்கு குழிகள் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பனிப்போரின் போது சுவிட்சர்லாந்தின் அனைத்து மக்களுக்கும் இடமளிக்கும் வகையில் பதுங்கு குழிகள் கட்டப்பட்டன. உண்மையில் சுவிட்சர்லாந்து அதன் சாக்லேட் மற்றும் கடிகாரங்களுக்கும் அதன் பதுங்கு குழிகளுக்கும் பிரபலமானது. கட்டிடங்களுக்கு அடியில் கட்டப்பட்ட பதுங்கு குழிகள் சமீபத்தில் மதுவை சேமித்து வைக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் உக்ரைனில் நடந்த போருக்கு பிறகு மீண்டும் சுத்தம் செய்யப்பட்ட மனிதன் உயிர் வாழ்வதற்கு தயாராகி வருகின்றன. தெற்கு வாலிஸ் பகுதியில் உள்ள சிவில் மற்றும் இராணுவ பாதுகாப்பு சேவைகளுக்கான தலைமை தாங்கும் சுவிஸ் உக்ரைன் நெருக்கமாக இருப்பதாக தங்கள் கருதுவதாக தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் உக்ரைனில் நடந்த போரின் போது ரஷ்ய படையினரால் ரஷ்ய குடிமக்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவு வீழ்ச்சி. வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கியிருக்கிறது. அந்நிய செலாவணி கையிருப்பு கரைந்ததால் பெட்ரோல், டீசல், கியாஸ் போன்ற அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்காமல் மக்கள் திண்டாடி வருகின்றார்கள். இந்நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருகின்ற நிலையில் இலங்கை ரூபாவின் மதிப்பும் தொடர்ந்து வீழ்ந்து வருகிறது. டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு 300 தாண்டியுள்ளது. அந்த வகையில் இலங்கை வர்த்தக வங்கிகளில் நேற்று டாலரின் மதிப்பு 310 இருந்தது. இது பொருளாதார வல்லுநர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நெதர்லாந்து சென்றார் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த். இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஐரோப்பாவின் துர்க்மெனிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டார். துர்க்மெனிஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு அவர் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் வந்தடைந்தார். அவருக்கு நெதர்லாந்தின் மன்னர் வில்லம் மற்றும் ராணி மாக்சிமா ஆகியோர் அரசு முறைப்படி வரவேற்பு அளித்தனர். 1988 ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் பயணம் செய்த பின்னர் 34 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் இந்திய ஜனாதிபதி மீண்டும் நெதர்லாந்து சென்றுள்ளார்.